20 ஆண்டுகளாக மனு கொடுக்காத அலுவலகமே கிடையாது. மனு வாங்கும் போதெல்லாம் உங்கள் ஊருக்கு பேருந்து நிழற்குடை வந்துவிடும், நீங்கள் போகலாம் என்றுதான் சொல்லுவார்கள். இப்படியே 20 வருடம் ஓடிப்போயிற்று. இப்பொழுது நாங்களே கீற்று கொட்டகையால் பேருந்து நிழற்குடை அமைத்து விட்டோம் என்று கூறுகிறார்கள் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாற்று ஒன்றியத்தை சேர்ந்த பெரம்பூர் கிராம மக்கள். பெரம்பூர் கிராமத்தை சேர்ந்த அருணகிரி கூறுகையில், எங்கள் கிராமத்திலிருந்து தினமும் 50 முதல் 60 பேர் வெளியூர்களுக்கும் திருவையாறு, திருக்காட்டுப்பள்ளி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு சென்று வருகின்றனர். அரசு பேருந்துகள் நாள் 1-க்கு 8 முறை வந்து செல்கின்றன. விவசாயம் சார்ந்த பகுதி என்பதால் விவசாய வேலைகளுக்காகவும் விவசாயிகள் தேவைக்கான பொருட்களை வாங்க வேண்டுமென்றால் இங்கிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருவையாறு, கும்பகோணம், தஞ்சாவூர் ஆகிய பகுதிகளுக்கு தினந்தோறும் சென்று வருகிறார்கள். ஆரம்பத்தில் எங்கள் ஊரில் ஒரு பஸ் நிறுத்தம் இருந்தது. கடந்த 20 வருடத்திற்கு முன்பு இடிந்து போனதாக ஊரில் உள்ள பெரியவர்கள் சொன்னார்கள். அதிலிருந்து நாங்கள் ஒரு பேருந்து நிழற்குடை கட்டத்தான் நடையாக நடந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். புதிதாக பேருந்து நிழற்குடை கட்டடம் கட்டச் சொல்லி வட்டாட்சியர் அலுவலகத்திலும் கலெக்டர் அலுவலகத்திலும் ஊர் மக்கள் சார்பில் மனு கொடுத்தோம். யாருமே இதுவரை செய்து கொடுக்க முன்வரவில்லை. இதேபோல் மனு கொடுத்து 20 வருடம் ஓடிப்போயிற்று. மழை பெய்தால், வெயில் அடித்தால் இந்த இடத்தில்தான் நின்று பஸ் ஏறுவோம். மழை காலங்களில் குடையை பிடித்துக் கொண்டுதான் நிற்க வேண்டும். வெயில் காலத்தில் பக்கத்தில் இருக்கும் கடையில் போய் நிற்போம். பஸ் வருவது தெரியாமல் பஸ்ஸையும் தவறவிட்டிருக்கிறோம். திமுக, அதிமுக இரு கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். 2 கட்சியைச் சேர்ந்த எம்எல்ஏக்களிடமும் பேருந்து நிழற்குடை கட்டித்தரச் சொல்லி கேட்டிருந்தோம். ஆனால் இதுவரை எங்களுக்கு பேருந்து நிழற்குடை கட்டித்தரவே இல்லை. பள்ளி, கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்கள் இங்கே இருந்துதான் பஸ் ஏறி செல்ல வேண்டும். மழை பெய்தால் பக்கத்தில் உள்ள வீடுகளில் போய் உட்கார்ந்து கொண்டு பஸ் வருகின்ற நேரம் பார்த்து நனைந்து கொண்டே ஓடி வந்து பஸ்ஸில் ஏறுவோம். வெயில் அடித்தால் காலில் செருப்பு இல்லாமல் நிற்கும் பெரியவர்கள் காலில் தண்ணீரை எடுத்து ஊற்றிக்கொண்டுதான் நிற்பார்கள். கர்ப்பிணிகள், குழந்தைகள், பெண்கள் எல்லாம் தினம் தினம் படும் அவஸ்தைகளை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. ஒவ்வொரு முறை தேர்தல் வரும்போதும், ஓட்டு கேட்க வரும்போதும் பேருந்து நிழற்குடை கட்டித்தாருங்கள் என்று சொல்லுவோம். அவர்களும் வெற்றி பெற்றால் நிச்சயமாக கட்டித்தருகிறோம் என்று வாக்குறுதிகளை அள்ளி விடுவார்கள். இப்படியே நம்பி நம்பி 20 வருடம் கடந்துவிட்டது. ஒரு நாள் பேருந்தில் ஏறி போவதற்காக வெயிலில் நின்று கொண்டிருந்த எங்கள் ஊரைச் சேர்ந்த ஒரு பெண் மயங்கியே விழுந்து விட்டார்கள். அதற்கு பிறகுதான் நாங்களே சேர்ந்து கீற்று கொட்டகையில் பேருந்து நிழற்குடையை கடந்த 2 மாதத்திற்கு முன்பு அமைத்தோம் என்று கூறினார். மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.